இப்போ திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டவர்கள் என்ற அந்த தலைப்பின் கீழ் நிரந்தரமாக தடுக்கப்பட்டவர்கள் தற்காலிகமாக தடுக்கப்பட்டவர்கள் என்று இரு வகையாக பார்த்தோம் அதில் நிரந்தரமாக தடுக்கப்பட்டவர்கள் மூன்று வகையாக இருக்கின்றார்கள் இரத்த பந்தங்களின் மூலமாக தடுக்கப்பட்டவர்கள் திருமண பந்தத்தின் மூலமாக தடுக்கப்பட்டவர்கள் பால் உறவின் மூலமாக தடுக்கப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் நிரந்தரமாக தடுக்கப்பட்டவர்களே லிஸ்ட்ல வருவாங்க தற்காலிகமாக தடுக்கப்பட்டவர்கள் யார் ஏன்னா ஜானி விபச்சாரம் செய்த பெண் திருந்தி தௌபா செஞ்சால் அந்த பொண்ணை திருமணம் முடிக்கலாமா முடிக்கக்கூடாதா தாராளமாக முடிக்கலாம் தௌபா செய்தால் தௌபாவின் மூலம் அல்லாஹு தாலா தீமைகளை நன்மைகளாக மாற்றி விடுவான் இல்லையா தௌபா செஞ்சால் முடிக்கலாம் முஷிரிக்கான பெண் தௌபா செஞ்சால் முடிக்கலாமா முடிக்கக்கூடாதா திருமணம் முடிக்கலாம் திருமணம் முடிக்கலாம் இல்லையா அதே போன்று இத்தா இத்தா இருக்கக்கூடிய தலாக்கு விடப்பட்ட பெண்கள் தலாக்கு விடப்பட்ட பெண்களில் இத்தா நிரந்தர இத்தா தற்காலிக இத்தா அதில் உள்ள பெண்களில் நிரந்தர இத்தாவில் உள்ள பெண்களாக இருந்தால் அவர்களுடைய இத்தாவுடைய காலம் முடிவடைந்த பிறகு அதே நேரத்தில் அவர்கள் திருமணம் செய்ய தடைபட்டவர்களாக இல்லாமல் இருந்தால் அவர்களை என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களை திருமணம் செய்யலாம் அடுத்ததாக தற்காலிக இத்தா தற்காலிக இத்தாவில் இருக்கிறவங்களை திருமணம் முடிக்கலாமா திருமணம் முடிக்கலாமா முடிக்க கூடாது இந்த செய்திகளை எல்லாம் என்ன செய்கிறோம் நாம் பார்க்கின்றோம் அதனால இந்த இஸ்லாமிய குடும்பவியல் என்ற இந்த நாம் தெரிந்த தகவல் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள் யார் யார் நாம் இன்னொரு தகவலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதக்கார பெண்களை திருமணம் முடிக்கலாம் வேதக்கார பெண்களை என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் வேதக்கார பெண்கள்லாம் யாரு யூதர்களும் நசாராக்களும் கிறிஸ்தவர்களும் சரியா இதில் அந்த கால யூத பெண்கள் அந்த கால கிறிஸ்தவர்கள் இந்த கால கிறிஸ்தவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது அந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் யூதர்களிடத்தில் என்ன ஒரு கொள்கை இருந்ததோ அதே கொள்கை தான் இன்றைய காலத்தில் உள்ள யூதர்களிடத்திலும் இருக்குது கிறிஸ்தவர்களிடத்திலும் எனது இருக்குது அந்த காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் முக்கடவுள் கொள்கையுடையவர்களாக இருந்தார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவை சரிதானா சுதன் பரிசுத்த ஆவி இப்படிங்கிற முக்கடவுள் இருக்கிற கிறிஸ்தவர்களும் என்னது முக்கடவுள் கொள்கையுடையவர்களாக இருக்கிறாங்க என்று இருந்தாலும் அல்லாஹுமா ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனம் என்று நினைக்கின்றேன் அதுல வந்து இதை அனுமதிக்கின்றான் முஷரிக்கானவர்களை திருமணம் முடிக்க கூடாது ஆனால் வேதக்காத இதில் விதிவிலக்கு புரியுதா இல்லையா திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தா என்ன செய்யுங்க திருமணம் முடித்து அவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம் அனுமதிக்கப்பட்ட விஷயம் புரியுதா இல்லையா அல்லாஹு ஆலம் அல்லாஹு மிஹா அறிந்தவன் சுபஹான்கல்லாஹும் அபிஎம் அஷேத் அல்லா இல்லா இல்ல அந்த அஸ்து வத்துபிலைக்கு